வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிளேட்மேன் யூடியூப் சேனல். நண்பர்களே, நான் இன்னைக்கு புதன்கிழமை புதுமொழிகள் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன். இது என்ன புதுசாக இருக்குது, இது என்ன புதுமொழி அப்படின்னு யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சில பழமொழிகளையே நம்ம புதுமொழியாக பார்க்கலாம். வக்கட்டவன் வார்த்தையார் வேலை, போக்கட்டவன் போலீஸ் வேலை. நண்பர்களே, நாம் இந்த பழமொழியை நிறைய இடங்களில் கேட்டிருப்போம். வக்கட்டவன் அப்படின்னா வக்கு இல்லாதவன், அதாவது எந்த வேலைக்குமே அவன் சரிப்பட மாட்டான் அப்படிங்கிறவன், அதாவது எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் தான் வாத்தியார் வேலைக்கு லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லுவாங்க. அதுபோல் போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, அதாவது வேறு வழியே இல்லாதவனுக்கு தான் போலீஸ் வேலை லாய்க்கு அப்படிங்கிற பொருள் தான் இதை சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நம்ம கிராமங்கள் பக்கம் போனால், நீ பேசாமல் ஆடு மாடு மேய்ச்சிக்கோ, விவசாயத்தை பண்ணிக்கோ, இந்த போலீஸ் வேலைக்கு போத, போக்கு இல்லாதவன் தான் அந்த வேலைக்கு போகும் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். நண்பர்களே, உண்மையிலே இதுதான் இதோட பொருளா, இல்லை வேறு ஏதாவது பொருள் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் பல விஷயங்கள் பேச்சுவாக்கெல்லாம் மாறுகி அதனோட பொருள் வந்து நம்மளால் எதிர்மறையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதுபோல் தான் இந்த பழமொழியும் காலப்போக்கில் பேச்சு வழக்கில் மாறி நம்மளால் தவறான பொருளிலேயே புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. சரி, நாம் இப்போது இதோட உண்மையான பொருள் என்ன, என்ன அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். போக்கட்டவனுக்கு போலீஸ் வேலை, இதில் இரண்டு பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். முதலாவதாக பார்த்தோம்னா, போர்க்கட்டவனுக்கு போலீஸ் வேலை, காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கினை காக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய துறை. எதிரிகளை சமாளிக்கக்கூடிய போர்க்கலைகளை கற்றுக்கொண்டவன் தான் காவல் பணியான போலீஸ் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற பொருளாக சொல்லப்பட்டுள்ளது. ரெண்டாவதாக பார்த்தோம்னா, போக்கு கட்டவனுக்கு போலீஸ் வேலை, அதாவது திருடர்கள் கொள்ளையர்கள் சமூக விரோதிகளின் நடவடிக்கைகளின் போக்கினை கற்றவனுக்கே போலீஸ் வேலை. அது மட்டும் இல்லாமல் பொது அமைதி காக்கும் பணியில் பொதுமக்களின் மனப்போக்கை அறிந்து இடம் பொருள் ஏவல் இதுக்கேற்ப எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற போக்கினை, அதாவது நுட்பத்தினை அறிந்தவனுக்கு தான் போலீஸ் வேலை என்ற பொருளிலையும் கூறப்பட்டுள்ளது. இப்போ நாம் வக்கத்தவனு வாத்தியார் வேலை அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னு பார்க்கலாம். அது வக்கு கிடையாது, வாக்கு. அதாவது வாக்குன்னு சொன்னால் வாய்மொழி, வாய்மொழியை சொல்லிக் கொடுப்பது தான் வாத்தியாரோட பணி. மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் வாக்கு, அதாவது வாய்மொழி பாடங்களை கற்றவனுக்கு வாத்தியார் வேலைக்கு தகுதியானவன் அப்படிங்கிற பொருளாக தான் இது கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாத்தியார் வந்து ஒரு இளம் தலைமுறையை சீர்திருத்தி எதிர்கால சமுதாயத்தை மட்டும் இல்லாமல் எதிர்கால நாட்டை தாங்கும் தூண்களாக மாணவ செல்வத்தை உருவாக்குறாரு. இதை வச்சு பார்க்குறப்போ ஒரு இளம் தலைமுறை உருவாக்க கற்றவனுக்கு வாத்தியார் வேலை அப்படிங்கிற பொருளை நாம் இதை எடுத்துக்கலாம். போக்கற்றவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கற்றவனு வாத்தியார் வேலை அப்படிங்கிறது தப்பு. போர்க்கட்டவன் அல்லது போக்கை கற்றவனுக்கே போலீஸ் வேலை, வாக்கு கட்டவன் அல்லது உருவாக்க கட்டவனுக்கு வாத்தியார் வேலை அப்படிங்கிறதான் உண்மையான பொருள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம புதுமையாக ஒரு பழமொழியிலேருந்து ஒரு புதுமையான புதுமொழியை கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் பல சுவையான தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்மளோட பிளேட்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். நண்பர்களே, நம்ம பிளேட்மேன் யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ் இவங்களை யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களே நம்ம சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.